ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷோக் வைக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வந்து உங்களுக்கு கடன் தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கடன் தொல்லைகள், இதில் வந்து எப்படி மீண்டு வர்றதுனே தெரியல, அப்படி தாங்க முடியாத கடன் தொல்லைகளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யோக நரசிம்மரை வழிபடலாம். இதே வந்து சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் இதிலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி முதல்ல நான் கடனே இல்லாத ஒரு லைஃபுக்கு வரணும், அந்த மாதிரி சின்ன சின்ன கடன் தொல்லைகளுக்கு நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாம். ஸோ இந்த ரெண்டு கடவுளுமே வந்து கடன் தொல்லைகள்லேருந்து நம்மளை மீட்டு எடுத்துகிட்டு வரத்துக்கு ரொம்ப அருமையா நமக்கு பிளஸிங்ஸை கொடுப்பாங்க. தேங்க்யூ. ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். உங்களுக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் இருக்குது, கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற டைமில் நரசிம்மர் வழிபாடு நமக்கு பேசிக்காகவே நல்லதை கொடுக்கும். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுவே வந்து நரசிம்மர் விழுப்புரத்தில் வந்து ஒரே நேர்கோட்டில் மூணு கோயில் இருக்குது. அது என்னென்ன கோயில் அப்படின்னா பரிக்கல், சிங்கிரி, அப்புறம் பூவரசங்குப்பம். பரிக்கல், சிங்கிரி, பூவரசங்குப்பம், இந்த மூணு கோயிலும் நரசிம்மர் கோயில், பெருமாள் கோயில் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஸோ இந்த மூணு கோயிலையும் ஒரே நாளில் வந்து நீங்கள் போய் தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தீராத கடன் பிரச்சனைகளும் நமக்கு தீர ஆரம்பிக்கும். இது எந்த நாளில் நம்ம போகலாம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் இருக்கிற நாளில். அதே மாதிரி ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்துக்கும் நீங்கள் வந்து இந்த மூணு கோயிலுக்கும் ஒரே நாளில் போய் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. இது மாதிரி 11 சுவாதி நட்சத்திரம், அதாவது ஒரு மாதம் ஒரு தடவை வருது அப்படின்னா கூட 11 மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து போயிட்டு வர்றப்ப இதே நாளில் ரொம்ப எவ்வளோ பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதை நீங்கள் ரொம்ப நல்லா விசிபிளாக பார்க்கலாம். தேங்க்யூ. ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதிகம் இருந்துகிட்டே இருக்குது, எந்த வழிபாடு பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா நான் இப்போ சொல்கிற இந்த ஒரு வழிபாடை மட்டுமே பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் அங்கே வந்து மா பொடியால் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். மா பொடினா அரிசி மாவு பொடி இருக்குல்ல, அரிசி மாவில் விளக்கெல்லாம் கூட போடுவோம்ல, ஸோ அரிசி மாவு விளக்கும் போடுங்க. அரிசி மாவு அந்த பவுடர்னால் அபிஷேகத்துக்காக கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட கடன் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு கொண்டுட்டு வரதுக்கு உண்டான பிளெஸிங்ஸ் வந்து தட்சிணாமூர்த்திட்டேருந்து நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.